நீரில்லாத நாளல் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா இயேசு இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கை வெறுமையானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே அவர் இல்லாத நாள் ஒரு நாளாகவே இருக்க முடியாது. இயேசு இல்லைன்னா நம்ம இல்லை. உணர்ந்து பாடலாமா? இந்த இரவு ஆராதனையில் சேர்ந்த எல்லாரும் கர்த்தரை என்னோடு கூட பாடி மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம்
வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணம், செல்வங்கள், ஆஸ்திகள் இருந்தாலும் இயேசு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போக போகிறார். ஆகவே அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமானவர், நம்முடைய வாழ்க்கையின் மிக மிக முக்கியமானவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் மற்ற எழுதின சுவிசேஷம் 6:33 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் முதலாவது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில் அவனை ஜெயத்தோடு நடத்தி முடிவிலே அவர் மகிமையில் சேர்த்து கொள்வார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவருடைய வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.